அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு ஆத்ம வணக்கம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்வது புறநானூறு. அதாவது நமக்கு வர நன்மையாக இருக்கட்டும் அது தீமையாக இருக்கட்டும் அது தானாக வராது. நாம் செய்த முன்னாடி நாம் என்ன செஞ்சோமோ அது நல்லது செஞ்சிருந்தால் நல்லது வரும், கெட்டது செஞ்சால் கெட்டது வரும். இது மற்றவங்களால் நமக்கு அது வராது அப்படின்ற அர்த்தம் அந்த வரிகளில் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். நம்ம காலையில் ஒருத்தருக்கு துன்பம் செஞ்சோம் அப்படின்னா அது மதியமே நமக்கு திரும்பி வரும் அப்படின்னு அவர் நம்மளுக்கு அறிவுரை கூறுறார். இந்த வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாவம் செய்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். ஐயோ, நம்ம தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தண்டனை வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் யாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தப்பு செய்யாமல் இருப்பாங்க. அதேமாரி நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும்போது எல்லாருமே நன்மை செய்வதற்காக விரும்புவாங்க. அந்த மாதிரி ஒரு இறை நம்பிக்கை, இப்படி தான்ப்பா இறைவன் என்ன பண்ணுவாருன்னா தப்பு செஞ்சால் தண்டனை கொடுத்துவாரு, அதே டைமில் நன்மை செஞ்சால் நன்மையை நமக்கு கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கையோடு வாழக்கூடிய ஒரு சமுதாயம் தான் ஒரு நல்ல சமுதாயமாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த பாதிக்கப்படுறவர், நாம் செய்கிற துன்பத்தால் பாதிக்கப்படுறவரும் என்ன நினைப்பார்னா, ஐயோ இவன் பண்ண அநியாயத்திற்கு இந்த ஆட்சியாளர்களும் எதுவும் கேட்கலை, இந்த அரசனும் எதுவுமே கேட்கலையே, அப்போ இவனுக்கு யார் தான் தண்டனை கொடுக்கறது அப்படின்னா அரசன் அன்று கொண்டால் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்ற நம்பிக்கையோடு அவன் என்ன பண்ணுவான்னா, கட்டாயமாக கடவுள் இருக்கார் அவர் இவனுக்கு பனிஷ் பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கையோடு அவன் இருக்கும் பொழுது தான் அவனுக்கு அது ஒரு ஆறுதலாக இருக்கும். அந்த மாதிரி இந்த பயம் கட்டாயமாக இருக்கணும், தப்பு செஞ்சால் தண்டனை இருக்குன்ற பயம் இருந்தால் மட்டும்தான் எப்படி வாழ்வாங்கன்னா அந்த சமுதாயம் நல்ல ஒரு சமுதாயமாக இருக்கும். அந்த இறைவன் மீது ஒரு பயம் இருக்கும், பக்தி இருக்கும். அப்போது இதிலிருந்து மாறுபட்டு நான் என்ன வேணாலும் செஞ்சாலும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பாவத்தை நான் கங்கையில் போனால் நீங்கிடும், காசி ராமேஸ்வரம் போனால் நீங்கிடும், பாவம் மன்னிப்பு கேட்டால் போயிடும் அப்படின்னு ஒரு லிபர்ட்டி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா தைரியமாக பாவம் செய்வோம். இதெல்லாம் உண்மையானா இதெல்லாம் உண்மை கிடையாது, இதெல்லாம் பொய், இதை நம்ம நம்பவே கூடாது. நம்ம பகவத்கீதையில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, நாதத்தே கச்சித் பாபம் நச்சைவ சுக்ருதும் விபு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, கடவுள் எவருடைய பாவத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை, அவ்வாறே புண்ணியத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. இதுதான் ரொம்ப பொருத்தமாகவும் இருக்கும். ஏன்னா இறைவன் அப்படின்றவன் நீதிமான், அவனுடைய நீதியில் கரெக்டாக இருக்கும். அவன் வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டாவோ அவங்களுக்கு ஆப்போசிட்டாகவோ அவன் கொடுக்கவே மாட்டான். அப்படிப்பட்ட இறைவனை தான் நம்ம ஏற்றுக்க முடியும். அந்த வகையில் நான் பார்த்தா என்னை ஏற்றிக்கிட்டீங்க அப்படின்னா, என் மதத்தை சார்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பாவங்கள் ரட்சிக்கப்படும், உங்கள் பாவங்கள்லேருந்து நான் விடுவிச்சிருவேன்னு சொன்னால் அது ஒரு கட்சி நடத்துகிற கட்சி தலைவராக இருக்க முடியுமே தவிர கடவுளாக இருக்க முடியாது. அப்போது நம்மளுடைய கஷ்டங்களுக்கு நம்மளுடைய துன்பங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு இறைவன் தான் நியாயமான இறைவன். அந்த வகையில் நம்ம பார்த்தோம்னா பகவத்கீதை சொல்கிற வசனம்தான் ரொம்ப பொருத்தமாக இருக்கும், அதுதான் வந்து கரெக்டாகவும் இருக்க முடியும். அப்போ இறைவன் என்பவர் நீதிமான், அவர் யாருக்கும் சார்பாகவோ ஆதரவாகவோ அல்லது வந்து விரோதமாகவோ அவர் தீர்ப்பு சொல்ல மாட்டார் அப்படின்ற நம்பிக்கையோடு வாழக்கூடிய சமுதாயம்தான் கரெக்டான சமுதாயமாக இருக்கும், நல்லது செய்கிற சமுதாயமாக இருக்கும். அதே நேரத்தில் நான் பரிகாரம் பண்ணுறேன், பிராயச்சித்தம் பண்ணுறேன், அதே மாதிரி என்னுடைய தவறை நான் உணர்ந்துட்டேன், எனக்கு மன்னிப்பு வேணும்னு கேட்கும்போது இறைவன் கருணை தான், கருணை வடிவானவன் தான் இறைவன். அவர் என்ன பண்ணுவார்னா, நீ இதெல்லாம் பண்ணும்பொழுது என்ன பண்ணுவார்னா, அவர் கொடுக்குற தண்டனையை ஏற்றுக்கிற பக்குவத்தை உனக்கு கொடுப்பாரு தவிர மற்றபடி அந்த தண்டனையில் எந்த மாற்றமும் செய்ய மாட்டாரு அப்படின்றது தான் உண்மை. அதை ஏற்றுக்கிற பக்குவம் நமக்கு வரணுன்றது தான் பரிகாரம் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா வேறு எந்த செஞ்சாலும் சரி, இதெல்லாமே நமக்கு அந்த தண்டனை ஏற்றுக்கிற பக்குவம் வருமே தவிர இந்த பாவத்தை நாம் தப்பிக்கணும் அப்படின்னு நம்ம செய்கிற வேலைகள் எல்லாமே ஒரு நம்பிக்கை தான், அதிலிருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது அப்படின்றது தான் உண்மை. நன்றி. ஆத்ம வணக்கம்.